அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஒரு முக்கிய விஷயம் குறித்த விவாதம். எல்லோரும் நேருடன் உடன்பட்டார்கள். ராஜாஜி மட்டும் மாறுபட்டார். அப்போது கடுமையாக மாறுபட்டார். தம்முடைய ஆட்சேபனை மிக வலிமையாக தெரிவித்தார். விஷயம் என்ன என்பது இப்போது முக்கியமல்ல. ஆனால் அப்போது நேருஜி சொன்னார், பாருங்கள் ராஜாஜி, எல்லா அமைச்சர்களும் என்னுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். The majority is on my side. இப்போ ராஜாஜி உடனே பதில் சொன்னா, மெஜாரிட்டி மை பி ஆன் யுவர் ஆர் சைட், பட் காமன் சென்ஸ் இஸ் ஆன் மைன். இது ரொம்ப பிரபலமாக ராஜாஜி நன்கு அறிந்தவர்கள் அடிக்கடி எழுத்து சொல்லும் ஒரு சம்பவம். இதுதான் ராஜாஜி. எந்த ஒரு கருத்தையும் யாருக்கும் அஞ்சாமல் வலிக்குமோ என்று தாட்சண்யம் காட்டாமல் கொடைய கொடையர் என்று பிளந்து காட்டியவர் உண்மையே. அவர் ஒரு உண்மையை எடுத்து சொல்கிற போதே அதற்கு எதிரான தர்க்கங்கள் தவிடுபொடியாகி விடுவதையும் பார்க்கிறோம். மிக குறைவான வார்த்தைகளை கொண்டு மிக வலிமையான விஷயங்களை எழுதும் புத்தி கூர்மையும் ஆத்ம பலமும் இணைகிற போது அந்த குரல் மனசாட்சியின் எதிரொலியாக அமைவதில் ஆச்சரியமில்லை. காந்திஜி ராஜாஜியை தமது மனசாட்சியின் காவலர் என்று அங்கீகரித்தது நமக்கு தெரியும். உண்மையில் இந்த தேசத்தினுடைய மனசாட்சியை காவலராக ராஜாஜி விளக்கியிருக்கிறார் என்பதைத்தான் இந்த புத்தகம் உண்மைகள் உறங்குவதில்லை நிறுவுகிறது. எந்த ஒரு வித்தியாசம் என்றால், காந்திஜி தமது மனசாட்சியை காவலருக்கு செய்து சேர்ந்தார். இந்த தேச மக்கள் தவறிவிட்டது என்பதை நாம் இன்று வலியோடு உணர்கிறோம். 60 ரூபாய் மட்டுமே விலையுள்ள இந்த புத்தகத்தில் நினைப்பிலே மதிப்பில்லாத விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன. அவை என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்பதற்கு முன்னால் இந்த நூலுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்கிறது, அதையும் இங்கே பகிர்ந்து கொண்டது பொருத்தமாக இருக்கிறேன். ஆசா சுப்பாராவ் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆந்திர பத்திரிகையாளர், தேசபக்தர், விடுதலை போராட்டங்கள். அவர் சுயராஜ்யா சுதந்திரா என்று ஒரு பத்திரிகை முதலில் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையில் அவர் ராஜாஜியை கடுமையாக தாக்கி ஒரு சந்தர்ப்பத்தில் எழுதல் இருந்தது. ராஜாஜி ரெகுலர் ரீடர் ஆஃப் சுதந்திரா. அவர் அதை படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து எழுதினார். போஸ்ட் கார்டு எழுதுவது அவருடைய ஒரு பழக்கம். சொல்ல போனா வெளியூர்களுக்கு செல்லும் போது ரயிலேயே ஒரு போஸ்ட் கார்டு எழுதுவார், பத்திரமாக போய் சேர்த்து விட்டேன் என்று தம்முடைய மகள் நாவலை எழுதுவார். அது ஸ்டேஷன்ல இறங்க உடனே கண்டப்படுற முதல் தபால் பட்டியில் அதை போட்டுவார். அதனால் அந்த போஸ்ட் கார்டு எழுத பழக்கம் என்பது அவங்களுக்கு இது அவர் அன்றாட பழக்கம் மாதிரி. ஒரு காசு அவரே ஒரு போஸ்ட் கார்டு எழுதுறார். ஸ்வராஜ்யா சுதந்திராவின் இலவச பிரதிகளை எனக்கு நீ அனுப்ப வேண்டாம், ஒரு பிரதி உங்களுக்கு மிச்சமாகணும். அவ்வளோ கோபம் அந்த விமர்சனத்தை கேட்டவர். கொஞ்ச நாள் நடந்த இந்த சுதந்திரா பத்திரிகை பொருளாதார ஒரு ஆதரவு இல்லாததுனால நின்று போச்சு. நின்று போன பிறகு மெல்ல மெல்ல இப்படி பார்த்தார். ஆனால் காசாக சும்மா இருக்க முடியல. அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட், பத்திரிகை நடத்தாமல் அவர் இருக்கிற முடியும். அதனால மீண்டும் ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். அதுதான் ஸ்வராஜ்யா. அந்த ஸ்வராஜ்யா பத்திரிகையை ஆரம்பித்து நடத்துகிற காலகட்டத்தில் ராஜாஜிக்கு ரொம்ப சந்தோஷமா திரும்பவும் ஒரு பத்திரிகை காசா நடத்துறாரு. அந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து அவருடைய அலுவலகம் வீடுமாக விளங்கிய ஒரு இடத்துக்கு அடிக்கடி செல்ல ஆரம்பித்தார். காசாவோட நட்பு மீண்டது திரும்பவும். தம்மை விமர்சித்து அவர் அவ்வளவு கடுமையாக எழுதினதற்கு காரணம் அவருக்கு வந்து மதுரகேசரி மேல பிரகாசங்கார் மேல இருந்த ஒரு அபிமானம் தான் தவிர தன்மேல இருந்த ஒரு வேட்கை உணர்வு அல்ல என்று எந்த தனக்காக சமாதானப்படுத்திக் கொண்டார். திரும்பவும் நட்பு ஆரம்பித்தது. இப்படி அடிக்கடி போவார்கள், பல விஷயங்கள் விவாதிப்பார்கள், சந்தித்துக் கொண்டார்கள். ஸ்வராஜ்யாவுக்கும் பொருளாதார நெருக்கடி வந்தது.
அந்த காலகட்டத்தில் ராஜாஜி கல்கியில் எழுதி கொண்டிருந்தார். கல்கி சதாசிவம் அவருக்கு அவரே குறிப்பிட்டது போல் ராமருக்கு லக்ஷ்மணர் போல் ராஜாஜியை சொல்லியிருக்கார். ராமருக்கு லக்ஷ்மணர் எடுத்துக்கும் அப்படி இருக்கு சதாசிவம். சதாசிவனுடைய லக்ஷ்மணராக இருந்ததால் அவரை அணுகி இந்த சுவராஜ்யாகம் எடுத்து நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டார். சதாசிவம் மறுபேச்சு இல்லாமல் அதை எடுத்து நடத்தினார். அப்போது ராஜாஜி சுவராஜ்யாகம் எழுத ஆரம்பித்தார். அந்த ஸ்வராஜ்யாவை எடுத்து அவரை நடத்துவதற்கும் சுதந்திர கட்சியை ஆரம்பிப்பதற்கும் ஒரு கால பொருத்தம் ஏற்படவும் அந்த சுதந்திர கட்சியினுடைய குரலாக ஸ்வராஜ்யாகத்தை இன்னும் மாறியது அந்த கொள்கைகளை இதுவரைக்கும் ஒரு கருதியாகும் என்பது. ஸ்வராஜ்யாவின் வெளியான தலையங்களை கல்கியில் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்று அப்போது ஆசிரியராக இருந்த கல்கி ஆசிரியராக இருந்த சதாசிவம் முடிவு செய்தார். அந்த மொழிபெயர்ப்புகளை எஸ்கேஎஸ் ராகநகதி சில நேரங்களில் கல்கி ராஜேந்தர் ஆகியோர் செய்து ராஜாஜியிடமே அவற்றுக்கு ஒப்புதல் பெற்று கல்கியில் வெளியிட்டார்கள். இந்த அந்த அப்படி வெளியான தலையங்களில் சில தலையங்களின் தொகுப்பு தான் இதுதான் பின்னணி. இவற்றை எடுத்து தேடி எடுத்து தொகுத்தவர் கல்கி பல நூல்களை தொகுத்த ஒரு சுப்ரபாலர். சுப்ரபாலர் மிக அருமையான ஒரு பணியை இந்த நூல் மூலம் செய்திருக்கிறார் என்பதை இங்கே பதிவு செய்ய வேண்டும். இதில் உள்ளவை 70-78 1978 காலகட்டத்தில் எழுதப்பட்டவை. கடைசி கட்டுரை என்பது கடைசி கலையம் என்பது 18-6-72 அதாவது ராஜாஜி காலமாவதற்கு ஒரு 6 மாதங்கள் முன்பாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால லிட்டரலி ஸ்வான் சாங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அதுபோல ராஜாஜியின் ஸ்வான் சாங் என்று கூட சொல்லலாம். அரசியல் சாசனம் முதல் ஆன்மீகம் வரை, அணு ஆயுதம் முதல் மதுவிலக்கு வரை, பொருளாதாரம் முதல் மொழி கொள்கை வரை பல விஷயங்களை குறித்து தெளிவான ஆணித்தரமான கருத்துகள். அரசியல் சாசனத்தின் அடிப்படையே மக்களின் உரிமைகளை காப்பதுதான். அதனால் அனாவசியமாக அதில் மாற்றங்கள் செய்யக்கூடாது என்று அடித்துச் சொல்கிறார். திரும்ப திரும்ப இந்த கருத்து வருகிறது. அதன் நியாயத்தையும் வலிமையையும் உணர்த்தும் சில பகுதிகள் மக்களுக்கு நலன் பயக்கும் அரசாங்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதே சாசன நோக்கம். சோசியலிஸ்ட் சமுதாயத்தை வளர்ப்பது அதன் நோக்கம் அல்ல. மக்களின் நலனை கருதி ஆட்சி புரிகின்ற அமைப்பில் பிரஜைகளுக்கு அவசியம் இருந்தாக வேண்டிய ஜீவாதார உரிமைகளுடன் சாசனம் தொடங்குகிறது. சர்க்காரோ பார்லிமெண்டோ அந்த உரிமைகளை கை வைத்தல் ஆகாது என்று அரசியல் சாசனம் கூறுகிறது. பொருளாதார சுதந்திரத்திற்கு இந்த உரிமைகள் அத்தியாவசியமானவை. அதனால் அரசியல் சாசனத்தை தயாரிப்பவர்கள் உத்தேசித்த ஜனநாயகத்துக்கு அந்த உரிமைகளை அடிப்படையாக அமைத்தனர். ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு மத்திய ஆட்சி பீடத்திலும் ராஜ்யங்களிலும் ஒரே அரசியல் கட்சி ஆதிக்கம் செலுத்த முடிந்ததன் காரணமாக பதவியை வகித்தவர்கள் எத்தனையோ பாதுகாப்புகள் இருந்தும் சுப்ரீம் கோர்ட் தைரியமாக மக்களின் உரிமைகளை உத்தரவாதம் செய்ய முற்பட்டும் அரசியல் சாசனத்தை நடைமுறையில் மாற்றுவது சாத்தியமாகிவிட்டது. இந்த 2 விஷயங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனமாய் இருப்பது அசத்தியம் என்பதாக ஒரு கருத்தில் தொடர்ந்து வருகிறது. இந்த 2வது மிக முக்கியமானது. இது 1977 படுகிறது. 1975 ஒரு ராஜாஜி இல்லை அரசியல் நிலைப்பட்ட இடம் பிரதமர் இந்திரா காந்தி அரசியல் சாசனத்தில் 42வது திருத்தத்தை கொண்டு வருகிறார். அதனுடைய அடிப்படையிலே மாறிப்போகும் அளவுக்கு அந்த மாற்றங்கள் அமைகின்றன. நீதித்துறை அதிகாரங்கள் பறிக்கப்படுகின்றன. அதிகார குவிப்பு மைய அரசு கையில் வருகிறது. அப்படிப்பட்ட மாற்றங்களை நிகழக்கூடும் நிகழும் என்று எதிர்பார்த்து அவர் எழுதியதாக நமக்கு இப்போது தோன்றுகிறது. எப்படி முடிக்கிறார் பாருங்க. அரசியல் சாசனத்தில் வழங்கப்பட்டுள்ள ஜீவாதார உரிமைகளை ஜனநாயகத்துக்கு குறிப்பறித்தோடும் அவர்களுடன் இணைந்தவர்களும் சேர்ந்து உருக்குலைக்கும்படி விட்டால் ஜனநாயகம் இராது, நாம் இன்னும் இராது.
எமர்ஜென்சி போலதான் நடந்தது. தேச நலனை விட பதவியை காப்பாற்றிக் கொள்வதிலேயே அக்கறை உள்ள சர்க்கார் நாச வேலைகளுக்கு உதவுபடியாகவே இருப்பர். மக்களின் இயற்கையான காப்பாளராகிய அறிவு படைத்தவர்கள் இந்த நடைமுறையை எதிர்க்க தவறினால் அவர்களும் உச்சத்துக்கு உழந்த என்றே கருதப்படும். தார்மீக எழுச்சியோட இந்த தொடர்பு போயிருக்கிறது. ராஜாஜியினுடைய ஆன்மீக பார்வையும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று. அதை வந்து அவர் காந்திஜிக்கு வக்காலத்து வாங்குகிற போதுதான் மிக தீர்க்கமாகவும் அழகாகவும் வெளிப்படுகிறது. ராபர்ட் பெயின் என்பவர் காந்திஜி பற்றி எழுதிய புத்தகம் மகாத்மா காந்தியின் வாழ்க்கையும் மரணமும் அநேகமாக இந்த நூலகத்தில் இருக்கும் நினைக்கிறேன். அதை விமர்சித்து நட்பர் சிங் ஒரு பதிலையை குறிப்பிடுகிறார். காந்தி அரசியல்வாதிகளிடையே ஒரு முனிவரா அல்லது முனிவர்களிடையே ஒரு அரசியல்வாதியா என்பது மட்டும் நமக்கு நிச்சயமாகவில்லை என்பதாக ஒரு வரி அந்த விமர்சனத்தில் வருகிறது. இது காந்திய பற்றிய புஸ்தகம். நட்பர் சிங் விமர்சனம் எழுதுகிறார். அது இந்த ஒரே ஒரு வரியை குறிச்சுகிறார் ராஜாஜி. ஒருவரை செயலில் ஈடுபடுத்தும் அடிப்படை சக்தியையும் அந்த செயலின் விளைவுகளையும் ஒன்றோடு ஒன்று குழப்பிக் கொள்வதற்கு நட்பர் சிங்கின் இல்லாமல் உதாரணம். காந்தி அறிஞர் சமய கோட்பாடுவாதி அல்ல, ஆனால் அவர் அடிப்படையில் சமய உணர்வு நிரம்ப பெற்றவர். நட்பர் சிங்கின் தர்ம சங்கடம் ஸ்ரீ நட்பர் சிங் ஸ்ரீ நட்பர் சிங் என்றுதான் எழுகிறார். நட்பர் சிங்கின் தர்ம சங்கட கேள்விக்குள் காந்திஜி தமது அரசியல் லட்சியங்களை அடைவதற்கு உரிய முறையில் சமய நோக்கங்களை உருவாக்கி கொண்டார் என்ற கருத்து துணிக்கிறது. அதாவது காந்திஜியின் சமய கருத்துக்கள் அவரின் மனப்பூர்வமான சமய உறுதிப்பாட்டை காண்பிப்பதை விட அரசியல் நோக்கத்துக்காக மக்களை ஒன்று சேர்க்கும் யுக்தியாகவே இருந்தது என்பது ஸ்ரீ நட்பர் சிங் கூறுவதில் தோணிக்கிறது. சமயம் குறித்து பல்லாண்டுகளாக காந்திஜி கூறி வந்தவற்றை தொகுத்து ஸ்ரீ ஆர்கே பிரபு நவஜீவன் பிரசுரம் மூலம் வெளியிட்டுள்ள சத்தியமே கடவுள் என்ற ஆங்கில நூலை படித்தால் நட்பர் சிங் கேட்கும் கேள்வியே இயலாது. ஆண்டவனின் ஆட்சி சத்தியமானது என்று நம்புவதே சமயம். இந்த நம்பிக்கை மனிதன் தியாகம் புரியவும் இந்தனர் ஏற்கவும் எல்லையற்ற வீரமும் பலமும் தருகிறது. சமயத்தின் மூலம் மக்கள் சமத்துவ உணர்வு பெறுகின்றனர். நானக் போன்ற ஒரு முனிவர் மதத்தை நிலையான சடங்குகளிலிருந்து விடுத்து அதில் மக்களை ஈடுபடுத்துகிறது. அம்மக்கள் உலகுக்காக உழைப்பதில் உள்ள சிரமங்களை பாராமல் அச்சமின்றி சேவைக்குரிய உத்வேகம் பெறுகின்றனர். புதிய சமய நம்பிக்கையில் பிறந்த வீரத்துடன் பலத்துடன் அவர்கள் அநீதியையும் அடக்குமுறையையும் எதிர்த்து கிளர்ந்தெழுகின்றனர். குருநாதத்தின் சீர்திருத்தங்கள் இவ்வாறே அவர்கள் பிற்பாடு வந்தவர்களை கூறி எழுப்பியது. இவ்வாறே காந்திஜியின் சத்தியமும் அகிம்சையும் சமயம் அரசியல் இவை ஒருங்கிணைந்த மனப்பாகவும் பாரதத்தில் சுதந்திரத்துக்காகவும் சமத்துவத்துக்காகவும் போராட்டத்தை எழுப்பியது. ஆன்மீகமும் அரசியலும் இவ்வாறு ஒன்றை ஒன்று தொடர்ந்து இருப்பதை பலரால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. காந்தியும் நானும் சமயத்திலிருந்து அரசியலுக்கு இணைந்தது விரும்பத்தராத பரிணாமம் என இவர்கள் வேண்டுகின்றனர். அந்தரங்க சுகத்தாலும் கடவுளிடம் பூர்ண பக்தியாலும் மகத்தான சக்தி பெற்று மக்களை எழுச்சி பெற செய்த முனிவர்களை இவர்கள் தங்களது மனப்பார்வையின் கோணத்தில் பார்ப்பதாலேயே இப்படியெல்லாம் தோன்றுகிறது. எழுதுறதுக்கு எவ்வளவு ஒரு கன்விக்ஷன், முதல்ல மனசுல ஒரு தீர்மானம் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். இந்த விஷயத்தோட எழுதப்பட்ட விஷயத்தோட துன்பம் வந்து ஒன்று வராது. இன்றைக்கு எல்லாருமே வந்து தர்க்க ரீதியா விஷயங்களை பார்க்கறது என்ற ஒரு பார்வை தான் மிகவும் இருக்கு. தார்மீகம் தர்க்கம் இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு எளிய கோடு இருக்கு. இந்த கோடு எங்க இருக்கு என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு ராஜாஜி இது சரியாக பாடுகிறேன். அதுதான் இந்த மிகப்பெரிய தனித்தன்மையாக ஏற்பட்டது. ஆக ஆன்மீகம் என்பது சடங்குகள் அல்ல, வழிபாடும் அல்ல,
சத்தியத்துக்காக செயல்படுவதே ஆன்மீகம் என்று காந்திஜியும் நானகையும் காட்டி வருகிறார். தியாகம் புரியவும் இந்தலை ஏற்கவும் எல்லையற்ற தீனம் தருகிறது சமயம் என்கிற போது நமக்கு விவேகானந்தரும் ஞாபகம் வருகிறார். தார்மீக பலத்திற்கான அஸ்திவாரமாக ஆன்மீகத்தை காண்கிறார் ராஜாஜி. எம்எஸ்சிக்கு 1966 ஐநா சபையில் பாடுவதற்கு என்று ஒரு ஆங்கில பாடலை எடுத்துக் கொடுத்தார் ராஜாஜி. அது மே த லார்ட் ஃபர்கிவ் அவர் சின்ஸ் என்று தொடங்கும் பாடல். இறைவன் நமது பாவங்களை மன்னிப்பாராக. ஹியர் அண்டர் திஸ் யுனைட்டிங் ரூஃப் என்று தொடரும் அந்த பாடலில் ஒரு வரி வரும். The good in any man is an atom too. Let us find it and explore it to lasting peace. என்று ஒரு வரி 1966 எழுந்தது. 70 அக்டோபர் 1967 அதே ராஜாஜி ஆத்மீக வெடிகுண்டு வெடிக்க வேண்டும் என்று ஒரு தலையங்கத்தை அமெரிக்க தேசத்திற்காக எழுதுகிறார். அவர் தமிழ்நாட்டுக்காக எழுதினது, இந்தியாவுக்காக எழுதினது, உலகத்துக்காக எழுதினது, தனித்தனியாக அவர் அமெரிக்கா என்ற ஒரு தேசத்துக்காக தனியாக எழுந்த ஒரு தலையங்கம் இது கூட எழுதியிருக்கிறது. அப்படி அதை படிக்கிற போது இந்த மகானுபாவர் நமது தேச மக்களுக்காக மட்டுமின்றி மானுட முழுமைக்காகவும் கவலைப்பட்டார், சகல ஜீவராசிகளிடமும் அக்கறை கொண்டார் என்று நமக்கு கூறுகிறது. இன்னைக்கு நம்ம என்எஸ்சி இடம் பெறுவதை குறித்து மிகவும் தீவிரமாக விவாதங்களும் முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்தில் இந்த தலைவர்களுக்கு ஆழமான அர்த்தம் இருப்பதாக தோன்றுகிறது. அமெரிக்காவை பற்றி அவர் எழுதுகிறார், அணுகுண்டு சோதனைகளை நிறுத்திவிட்டு நிறுத்துவது மட்டுமன்றி அணு ஆயுதங்கள் அனைத்தையும் ஏவுகணைகள் அனைத்தையும் அழித்து விட்டால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும், இதனால் பெரிய தேசங்களின் ஏராளமான நிதியம் விதயமாவது தடுக்கப்பட்டு அது உண்மையாகவே உபயோகமான நோக்கங்களுக்கு பயன்படும். அணு ஆயுதங்களை அடியோடு அகற்றுவதால் எத்தனையோ பிரச்சனைகள் வெறும் பரிபடலம் மறைவது போல் மறைந்தே போகும் என்று எதிர்பார்க்கலாம். அணு ஆயுதங்களை பிரயோகித்து யுத்தம் செய்தால் உள்ளதமே அழியும் என அனைவரும் அறிவர். எனவே ஒரு காலம் தாங்கள் பயன்படுத்தப் போவதில்லை என இரு தரப்பினரும் அறிந்திருந்தும் இந்த ஆயுதங்களை ஏராள செலவில் தயாரித்து மடமையே அன்றோ இந்த மடமைக்கு முடிவு கட்டி அதற்காக ஆகும் இமாலய செலவை செய்திருப்பதை ஏன் தயங்க வேண்டும்? தற்போது அமெரிக்கா எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்ளாமல் இருமில் ஆழ்ந்து வருகிறது. இது உலகம் முழுவதும் கவலைக்கும் உரிய விஷயம். அமெரிக்காவுக்கு மட்டும் கவலை தர விஷயம் இல்லை, உலகம் முழுவதற்கும் கவலை தர விஷயம். எல்லையர் கருப்ப தகராறு, வன்முறை பரவி வருதல், இளைஞர்கள் போதை அளிக்கும் மருந்துகளுக்கு அடிமையாதல், இவ்வாறு பல பிரச்சனைகள் அமெரிக்காவில் வலுத்துள்ளன. அங்கு செல்வச் செழிப்பு மிகவும் அதிகமானதே இதற்கெல்லாம் காரணமாகும். அமெரிக்க இளைஞர்கள் மனம் போனபடி நடப்பதானது பகவானை மறப்பதும் மறுப்பதும் மட்டுமல்ல, பகவானை எதிர்த்து செய்யும் போராட்டமே ஆகும். இதை பார்க்கும் போது இந்தியா ஏழை நாடாக இருப்பதையே அனுகூலமாக கருதலாம். இப்போது நாம் செல்வச் செழிப்பில் மலை உச்சியை நாடி ஏற முயல்கிறோம். அமெரிக்கா அந்த உச்சிக்கு போனதில் மறுபுற சரிவில் சரிந்து வருகிறது. அமெரிக்காவில் ஆத்மீக இருள் படர்ந்தால் அது அந்த நாட்டோடு நிற்கும் விஷயம் அல்ல, அது உலகம் முழுவதும் விசனம் கொள்ள வேண்டிய பிரச்சனையாகும். அமெரிக்க அரசு மக்களை மேம்படுத்த ஆத்மீக ரீதியில் பெரும் முயற்சி எடுத்தாக வேண்டும். சொன்னா யார் கேட்க போறாங்க ஏதாவது யோசிக்கிறாரா? அமெரிக்க அரசு இந்த தலையங்கத்தை படித்து செயல்பட போகிறதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு இரண்டாவது யோசனையே கிடையாது. சொல்வதை சொல்லி இன்னைக்கு இப்படி ஒரு தலையங்கத்தை எடுத்த ஒரு ஏதாவது எழுதுமா என்று யோசிப்பார். தலைகள் தலைகள் என்பது வெண்டைக்காயில் இருக்கிற விஷயமா இருக்குது. ஆத்மீக ரீதியில் பெருமுயற்சி எடுத்தாக வேண்டும். அப்போதுதான் நம்பிக்கை இழந்து பேய்கலா கண்டது போல் தருமாறும் மக்கள் விழிப்படையும். எதிர்த்தரப்பை எதிர்பார்க்காமல் அணு ஆயுதங்களை ஒழிப்பதில் தங்களால் தார்மீக ரீதியில் முதலடி எடுத்து வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை அமெரிக்கர் பெற வேண்டும். அதற்கு ஆன்மீக எழுச்சி இருந்தாலும் அந்த ஒரு முடிவை அவரால் எடுக்க முடியும். தர்க்க ரீதியாக பார்த்தா அது வராது. அதை தாண்டி போய்
ஆன்மீக ரீதியில் சிந்திக்கும் போதுதான் உங்களால் போன மன ஆயுதங்கள் என்ற ஒரு முடிவை எடுக்க முடியும். அதனால் அதை வலியுறுத்தி சொல்றார், பகவத் பக்தியுடனும் தீரத்துடனும் இவ்வாறு முதலடி எடுத்து வைப்பது ஒரு ஆன்மீக அணுவும் தாக அமெரிக்காவில் வெளியிட வேண்டும். மிக அழகான ஒரு தலைகள். இதை அநேகமாக மொழிபெயர்த்து அமெரிக்கா பிரசிடென்ட்டுக்கு அநீங்க அனுப்பி பார்த்துட்டுதான் நான் நம்புகிறேன். அவர்கள் படித்தார்களா என்ன செய்தார்களா என்பது நமக்கு அது தெரியாது. இப்படி ஆஞ்சலா மெர்க்கல் இந்த முடிவை எப்படி எதிர்கொண்டிருப்பார்? தேர்தலில் ஒரே இரவோடையவாக அவர் அணுகுண்டு தயாரிப்பது நேரத்தில் அணு மின் உற்பத்தியை எல்லாம் கடைசி அணு மின் உற்பத்தியே அபாயமானது, அதில் கிடைக்கக்கூடிய கழிவுகளிலிருந்து விளையக்கூடிய கழிவு பொருட்களே மிக அபாயகரமானவை என்பதால் அணு மின் நிலையில் அத்தனையும் இரவோடையவாக கூறியிருக்கிறார் என்று நம்ம நாம இங்கே இப்போதான் வந்து கூடங்களும் செகண்ட் நுட்பம் ஒரு தீவிரம் எல்லாமே அடங்கிய ஒரு தலைவர்கள் அது. அவருடைய ஆன்மீகம் எத்தகையது என்றும் இப்போது நமக்கு புரிகிறது. இந்த ஆன்மீகம் என்பது செயல்படுவதற்கான பலத்தை தர வேண்டும் என்பதால் அதனை மிக முக்கியமாக அவர் கருதினார். அதுதான் அவர் பதவோவிந்தம் எம்எஸ்உடைய ஒரு மொழிபதிவில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, பக்தி ஞானாய் பக்தியாக கொண்ட இந்த செய்ய என்ற தொடர்பு அதில் சொல்வார். பக்தி என்பது இதயத்தில் வேரூன்றி கொண்டுள்ள ஒரு முதிர்ந்த அறிவினுடைய வெளிப்பாடு தான். அது வாழ்க்கையில் செயலாக வெளிப்படும் போது அதுதான் நோக்கி. இந்த ஆன்மீகம் என்பது வெறும் ஒரு வழிபாடு கூடிய ஒரு வழிபாடு வழிபாடு சார்ந்த சடங்குகள் மட்டுமே அல்ல என்பதை மிக தீவிரமாக அடிக்கடி நினைவுகொண்டே வருகிறார்கள். சத்தியம் தர்மம் நீதி நேர்மை மாநில நேர்மை இவற்றுக்காக போராடுவதே அவருடைய ஆன்மீகம். 70களில் பிரான்ஸ் நாடு தென் பசிபிக் பகுதியில் அணுகுண்டு வெடிப்பு சோதனைகளை செய்ய முற்பட்டது. பதறி பதறி எழுகிறார் ஆஜாதி, இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும். 1962 காந்தி நினைவு நிதியமும் பிற அமைப்புகளும் சேர்ந்து தூது கோஷ்டியை ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி குருஷேவிடமும் கென்னடியிடமும் அணுசோதனைகளை கைவிடும்படி வலியுறுத்தியது. அப்போது அந்த குழுவில் ராஜாதிப்பிடம் இருந்தால் கென்னடியை போய் அவர் சந்தித்தார் என்பது மூத்தவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். கென்னடியை சந்தித்து இந்த ஆயுத அணு ஆயுத சோதனை கைவிட வேண்டும் என்று ராஜாஜியை தள்ளாத வேண்டும் போச்சு. நேரில் போய் அவர் இடம்பெற்று போய் பேசி வந்தார். ஆனால் இப்ப சொல்றாரு 65 போனது போல் என்னால் இப்போ போக முடியாது, போவதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அனுப்புங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். இப்படியாக ஆன்மீக நோக்கையும் அணு கொள்கை கருத்தையும் காண்கிற போதே அமெரிக்கா நிலைமையை அவர் படம் பிடிக்கிற போது அவருடைய பொருளாதார முன்னறிவையும் வெளிப்படுத்துகிறார். அதுதான் சொல்றார் இல்லையா, அமெரிக்கா செல்வத்தின் சிகரத்துக்கு சென்று விட்டதால் இன்னும் சரி நோக்கித்தான் செல்வோம் என்று அனைத்து கொள்கைகளும் அறிவும் நடைமுறை நோக்கிலானவை என்பதை நாம் பார்க்கிறோம். பொருளாதார கண்ணோட்டம் என்ன? அமெரிக்காவுடைய ஒழுங்கீர பிரச்சனைக்கு செல்வ செழிப்பு மிகவும் அதிகமானது காரணம் என்று சொல்லிவிட்டார். அப்போ செல்வ செழிப்பை அவர் எதிர்க்கிறாரா? அப்படியானால் அவர் சோசலிசத்தை ஏன் ஆதரிக்கவில்லை? அவர் ஏன் கேபிட்டலிஸ்டா என்று கேபிட்டலிசத்துக்கு குரல் கொடுத்துக் கொண்டே இருந்தார்? இப்படிலாம் நமக்கு கேள்விகள் வரும். சோசலிச கொள்கைகளை அறமே எதிர்த்தார் முதலாளிகளின் கட்சி என்ற விமர்சனத்தை சுதந்திரா கட்சி அவர் தொடர்ந்து சுதந்திரா கட்சி எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அந்த கருத்தை நிராகரித்து அந்த ஒரு தாக்குதலை நிராகரித்தும் ஒரு தலைங்கிறதை அவர் எழுதியிருந்தது. அதுல அவருடைய பொருளாதார கொள்கை என்ன என்பது நமக்கு ஒரு அளவு தெளிவாக அது தெரிகிறது. சுதந்திரா கட்சியின் பணி என்றே அந்த
தலைவரின் தலைவர் சுதந்திர கட்சி செய்ய வேண்டிய பணியில் அது இனியும் தொடர்ந்து ஈடுபட வேண்டியதுதான். அப்பணியை பின்வருமாறு சுருங்க கூறலாம். முதலாவதாக தேசத்தின் உச்சஸ்தான அவர்கள் தேர்தலில் தோல்வியுற்ற பிறகு அவங்களால ஒரு நல்ல அலையன்ஸை ஃபார்ம் பண்ண முடியல, தேர்தலில் நின்று நிற்க முடியல. ஆனாலும் கட்சியை வந்து தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். கட்சியை நடத்துவதில் உள்ள நோக்கம் என்ன என்பதை எழுதுகிறார். அப்பணியை பின்வருமாறு சொல்ல கூறலாம். முதலாவதாக தேசத்தின் உச்சஸ்தானத்தில் யதேச்சாதிகாரம் ஏற்படாது இருக்க போராட வேண்டும். ஜனநாயக சுதந்திர உரிமைகளை அளிக்கும் அரசியல் சாசனம் சிதைக்கப்படாமல் அதை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவதாக மக்களுக்கு பொருளாதார உண்மைகளை உணர்த்த வேண்டும். உற்பத்தி உயர்வினால்தான் நாட்டின் செல்வம் பெருகும். சுதந்திரமான தனியாரின் போட்டியில்தான் இவ்விடம் உற்பத்தி பெருக இடம் உண்டு. உற்பத்தி தொழில்கள் பெருகினால்தான் ஏழைகளுக்கு கை கொடுக்க முடியும். தனியார் தொழிலுக்கு ஊக்கம் தந்தாலே மக்களின் வேலை வாய்ப்பு பெருகும். இந்த உண்மைகளை மக்கள் அறியவில்லை. அவர்களின் அறியாமலை போக்கி விஷயங்களை தெளிவுபடுத்துவது சுதந்திர கட்சியின் பணி. யோகியதாம்சங்களை பாராமல் அதிகார ஸ்தானத்தை பெற்றுவிட்டவர்களையே ஆதரிக்கும் மனப்போக்கு படிக்காதவர்களிடமும் காணப்படுவது போலவே படித்தவர்களிடமும் காணப்படுகிறது. இவர்களுக்கு அறிவு தெளிவு உண்டாக்குவது சுதந்திர கட்சியின் பணியாகும். சுதந்திர கட்சியே உள்ள இரு பணிகளும் கடினமானவை. கடினமாயினும் நாம் இப்பணிகளை செய்து உறுதி கொண்டிருக்கிறோம். தளர்ச்சி அடையாமல் நாம் முயற்சியை தொடர்வோம். இதனை அடங்கி கொடுத்த அவருடைய கட்சியை தொடங்கியதன் நோக்கமே பொருளாதார கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்வதுதான். ஆட்சியை அமர்வது என்பது இரண்டாம் பட்சம் அல்லது அது ஒரு கிரைட்டீரியே இல்லை. இது அது இங்கே வரவே இல்லை. இத்தனை சீட்டு இத்தனை சீட்டு பிடிக்கணும், இத்தனை ஸ்டேட்ஸ்ல ஒரு ரெப்ரஸன்டேஷன் வேணும், அது மாதிரியான எந்த ஒரு நோக்கமும் சுதந்திரா கட்சிக்கு இது தெரிவிக்கப்படுது. தனிநபர் முயற்சியில் தான் பொருளாதார வளம் பெறுகும். எல்லாமே அரசு கட்டுப்பாட்டுக்கு கைமாறும் போது அது சர்க்கார் சர்வாதிகாரமாக தான் மாறுவதைய சோசியலிசம் திறக்காது என்று அதுக்கும் என்பதே ஒரு ஏமாற்றுகிறார். அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், நடக்கவே நடக்காது, நடக்க முடியாது என்று ஒரு தீர்மானம். அதாவது அது பின்னால இருக்கிறது வந்து அவருடைய மனித மனம் எவ்வாறு இயங்கும் என்பதை ஒரு முழுமையாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆட்சியில் அமர்த்தப்படுகிறவர்கள் அவர்களுக்கு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கும் போது என்ன நேரும் என்ன நேரம் கூடும் என்பதை அந்த மனசுக்குள் கூட்டி பார்த்து அவர் தீர்மானம் செய்தார். அது அவருடைய கருத்துகள் வந்து ஒரு கருத்தியல் சார்ந்தது மட்டுமல்ல, மனோதத்துவியல் சார்ந்தும் ஒரு தெளிவு அது இருக்கு. அதனால்தான் அது ஏற்றுக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கு. அடுத்தவங்க மனசுக்குள்ள போகுது அந்த அந்தீரியர் போட்டியை கண்டுபிடிச்சு வெளியில சொல்லியிருப்பது ஈஸி ப்ராசஸ் இல்லையா. Nobody wants to be exposed. இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் இந்தியா சோசியலிச பாதையில் பொருளாதார கொள்கை நிர்ணயிக்கப்பட மிக மோசமான ஒரு பொருளாதார பின்னடைவை கண்டது என்பது நமக்கு தெரியும். இந்த ராஜீவ்காந்தி காலத்தில் புதிய பொருளாதார கொள்கை வகுக்கப்படும் வரை இந்த பின்னடைவில் இருந்து நம்மளால் மீள முடியாமல் போயிட்டு என்பது தெரியும். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன, அது குறித்து பாங்குகள் பிரச்சனை என்ற தலைப்பில் அவர் எழுதுகிற போது
வங்கியின் பங்குதாரர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பது இருக்கட்டும். வங்கியில முதலீடு செய்யறாங்க, அவங்க ஏபிசிடி என்று இந்த வங்கியை முதலீடு செய்ய வேண்டும், அந்த வங்கியை முதலீடு செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்து செய்கிறார்கள். அதை அரசாங்கம் எடுத்துக் கொண்டால் அது எந்த நீதி, எந்த நியாயம் என்று தெரியல. ஆக அங்கே வந்து ஒரு பொருளாதார அளவுகோலில் மட்டும் எத்திதான் நீங்கள் அளவுகோலும் அங்கே வருகிறது. ஒரு விஷயத்தை தீர்மானித்து ஒரு 20% வைத்து போகும். டெபாசிட் செய்தவர்கள் தமது பணத்தை ஏ அல்லது பி அல்லது சி என்ற பெயர் கொண்ட பேங்கிடம் ஒப்படைக்கிறார்கள். அரசாங்கம் அந்த ஏபிசி ஆகியோரை விலக்கிவிட்டு தன்னைத்தானே டெபாசிட்டர்களின் விதிகளுக்கு பொறுப்பாக்கிக் கொள்ளலாமா? பணத்தை ஒப்படைத்தவர்களுடைய சம்மதம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக அதை எடுத்துக்கொள்ளலாமா? இதுதான் கேள்வி. என்னுடைய கேள்வியில் குறை எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. இதை பற்றி இதுவரை சர்ச்சை நடைபெறவில்லை. எனது கேள்விக்கு பதில் இதுவரை கிடைக்கவில்லை. கோர்ட்டின் முடிவு ஒருவராக இருக்கட்டும். சர்க்கார் புதிதாக அவசர சட்டத்தை கொண்டு வரலாம், தொடர்ந்து சட்டத்தை நிறைவேற்றியும் வைக்கலாம். அவ்வாறு நடந்தாலும் ஆர்டினன்ஸ் சொல்லலாம், விவகாரம் தீர்ந்துவிட்டது என்று முடிவு கட்டுவதற்கு முன் நான் எழுப்பியுள்ள கேள்விக்கு பதில் கூறித்தான் ஆக வேண்டும். இப்படி ஸ்ரீமதி இந்திரா காந்தி தமது தந்தை வகித்த பதவிக்கு வாரிசாக வந்திருக்கிறார். இத்தகைய நிர்பந்த நிலைகள் ஏற்பட்ட போதெல்லாம் எப்பொழுதும் நேருஜி விசேஷ புத்தாளர்களிடம் நடந்து கொண்டிருக்கிறோம். அவரது அந்த விவேகத்தின் ஒரு பகுதிக்காவது ஸ்ரீமதி இந்திரா காந்தி வாரிசாக இருக்க வேண்டாமா? இப்படி கேள்வி எழுப்புகிறார். இப்படி தார்மீக அடிப்படையில் நடைமுறை அடிப்படையில் பொதுமையை எதிர்க்கிறார். இது ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சிறந்த கருவிகள், நுட்பமான தொழில் திட்டங்கள், திறமையுள்ள நிர்வாகம் ஆகியவை இருந்தால்தான் நாம் வாழும் காலத்தில் முன்னேற்றம் காண முடியும். இதை கைகூடுவதற்கு இரண்டு வழிகள் கூறப்படுகின்றன. ஒன்று சுதந்திரத்துடன் கூடிய அமைப்பு முறை, மற்றொன்று அடிமை வாழ்வில் கொண்டு போய்விடும் சர்க்காரின் தொழில் செவ்வாயினால். பணக்காரர்களை தீர்த்து கட்டினால் எல்லா மக்களுக்கும் சொந்த வாழ்வு கிடைத்துவிடும் என்பது பொய்யும் புரண்டுமாகும். தனி முதலாளிகளின் உற்பத்தி முறைக்குள்தான் சுதந்திர வாழ்வு நிலைத்திருக்க முடியும். நிர்பந்தம், அடிமை நிலை, ரகசிய போலீசாட்சி ஆகியவை சுகாதாரத்தின் அம்சங்கள் எல்லாமே எமர்ஜென்சி தான் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட பயங்கர சர்வாதிகார ஆட்சி வந்தால் பரவாயில்லை என்று கருதினால்தான் மூலதனமும் தொழிலமைப்பும் தேவையில்லை என புறக்கணித்து சுதந்திர வாழ்வு மகிழ்ச்சியை பறிகொடுக்க முற்படலாம், முதலாளிகளை தீர்த்து கட்டிவிடலாம். ஆனால் அவரது இடத்தை அரசாங்கம் நிரப்பினால் வரிகளின் மூலமாகத்தான் மூலதனம் திரட்ட வேண்டும். சர்க்காரின் தொழிலாளர் தொழில் ஆதிக்கத்தில் தனிநபரின் சுதந்திரமும் ஜனநாயகமும் பறிபோகும், அடிமை வாழ்வும் சமாதிகாரமுமே ஏற்படும். அப்போது மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய அரசாங்கம் கொடுகோல் ஆட்சியாகிவிடும். Exact description of what happened during emergency. Written August 1970, 75 to 76 emergency. சரி, சர்வாதிகாரத்திற்கு அழிபோலும் சோசியலிசம் வேண்டாம், அமெரிக்காவின் பள்ளியில் சென்றால் வெளியான செல்வம் அழைத்து மாணவர் பள்ளிகள் சரித்து விடுகின்றன, என்ன வழி? அதுக்கு தயாராக வைத்திருக்கிறார் ராஜாஜி. நாட்டின் தேவை ஒப்புரவே, கம்யூனிசம் அல்ல என்கிறார். ஒப்புரவு என்பது வள்ளுவருடைய ஒரு சொன்ன ஒரு கருத்து. அதாவது மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு கஸ்டோடியன் தாரதமியங்கள் கூடாது என்றுதான் நாம் அனைவருமே விரும்புகிறோம். அதாவது ஏற்ற தாழ்வுகள். ஆனால் இயற்கையோ ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்கியே வருகிறது. இயற்கைக்கு முன் நாம் வளைந்து கொடுக்க வேண்டியதுதான், சமத்துவத்திற்கு வரைய வேண்டியது காந்திஜி காட்டியதுதான். தன் சிறப்பாற்றலாம் செல்வமும் இதர் அனுகூலமும் பெறுபவர்கள் அவர சிறப்பு பெறாதவர்களுக்கு தங்களை தர்மதர்த்தர்களாக கருதி அவர்களின் நலத்துக்கே தமது பொருளை பயனாக்க வேண்டும், இந்த எண்ணம் உண்டாகுமாறு சுதந்திரங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று அஹிம்சா முனிவர் உபதேசித்தார். அஹிம்சா முனிவர்னா காந்திஜி. இதையேதான் தமிழ் முனிவர் திருவள்ளுவரும் காந்திஜிக்கு 12 ஆண்டுகள் முன்பே உப்புரவு என்ற கடமை ஆரம்பித்தார்.
துப்புரவு என்பது ஊரோடு ஒத்து வாழ்வை மட்டும் குறிப்பதல்ல, சமூகத்தில் அனைவரும் கூடி வாழ்ந்து குமரி செல்வத்தை தர்மதக்கா சொத்துக்கிறோம் அனைவருக்கும் பயனாக்கும் நிலையை குறிப்பதே உட்புறவு. ஒருவர் சிறப்பாற்றலால் பெற்ற அனுகூலத்தை உலகிற்காக அல்லது தேசத்துக்காக பகிர்ந்து தருமாறு செய்வது சாத்தியமில்லாமல் போகலாம். ஆனால் அவரை சூழ்நிலுள்ள நெருங்கிய மக்களுக்காக அவரை இவ்விடம் பகிர்ந்து தர பயிற்சியளிப்பது சாத்தியம். ஒப்புறவு என்பது இதைத்தான் குறிக்கிறது. உண்மையான சோசியலிசம் யாவும் ஒப்புறவு என்ற மகத்தான சித்தாந்தத்தில் அகிம்சை, சுதந்திரம், உண்மையான சோசியலிசம் யாவும் சேர்ந்துள்ளன. ராஜாங்க நிர்பந்தம் இன்றியே சோசியலிசத்தை பரவலாக்கி தர்மத்தின் அங்கமாக்குவது ஒப்புறவு. இது சர்க்காரின் கட்டுப்பாடு உயர்ந்து கொண்டே போகும் பரிச்சுமை ஆகிய விரும்பத்தக்காத அம்சங்கள் அற்ற சோசியலிசம். யாருக்கும் தம் சொத்தை பறி கொடுத்த அவல நிலையை இது உண்டாக்குவதில்லை. மாறாக ஒப்புறவு நிலையை பின்பற்றும் போது கொடுப்பவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்கிறார். பிரியமானவர்களுக்கு உதவி பெறுவதில் மகிழ்ச்சியை காண்கிறார்கள். இது நம் தேசத்தின் விசேஷ நெறியாக இருந்திருக்கிறது. இப்போது விரிவான அளவில் பின்பற்றப்பட்டால் தேசம் முழுவதற்கும் இது க்ஷேமம் தரும். இப்போது கூட நம் நாடெங்கும் காணப்படும் ஏராளமான தான தர்ம கட்டளைகளில் இருந்தே ஒரு காலத்தில் ஒப்புரவு தர்மம் நம் தேசத்தின் விரிவாக பின்பற்றப்பட்டதை நாம் உணரலாம். அந்நியர்களுடைய படையெடுப்புகளால் நிகழ்ந்த பல சீர்குலைவு முதலாவது நவீன மேல்நாட்டு முறைப்படி அவரவரும் தம் சொந்த வாழ்வை மட்டுமே கவனித்துக் கொள்ளும் நிலை ஏற்பட்டதால் ஒப்புரவு தர்மம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம வந்து புதிய பொருளாதார கொள்கைக்கு மாறிட்டோம், ஆனால் ஒப்புரவு தர்மத்துக்கும் மாறல இல்லையா. அதனால இப்போ நம்மளோட பெஞ்ச்மார்க் எல்லாம் அதனுடைய விளைவுகள் தான் நம்மளுடைய சமூகம் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இத பணக்காரர்கள் தான் அவர்கள் வந்து இப்போது என்ன சொல்றது அந்த மாதிரி மாடல் அந்த மாதிரி இருக்கணும் என்ற ஒரு உத்வேகம் வந்து பொருளாதாரம்ங்கிறதே வந்து மக்களுடைய உத்வேகத்தினால்தான் அது முன்னேற முடியும். அடித்தள மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரவர்கள் மக்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்களாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் அனைத்து தரப்பினரும் சேர்த்து என்னும் பொழுதுதான் பொருளாதாரம் முடியாது. ஆனால் அந்த ஒப்புறவு என்பதை மறந்துவிட்டு அதில் ஈடுபடுத்த போது நம்மளுடைய இலக்குகள் மட்டுமின்றி நம்மளுடைய அபிலாசைகளும் ஒரு விரும்பத்தகாத பாதையும் சேர்க்கின்றன என்பதை மிக தெளிவான ஒரு எச்சரிக்கை அங்கே அவர் எழுதிவிட்டிருக்கிறார். அதான் அந்த எச்சரிக்கையெல்லாம் நம்ம வந்து காந்திஜி வந்து மனசாட்சிக்கு செவிசாய்ச்ச மாதிரி இந்த தேசத்துடைய மனசாட்சிக்கு நாம் செவிசாய்க்கவில்லை என்பதுதான் வருத்தமான உண்மை. இப்படி அமைக்கிறவை போல் மிகை செல்வத்தை நினைவான சமூக சீர்கேடுகள் பிரச்சனைகளை நாம் இங்கு எதிர்கொள்கிறோம். அவற்றை சீரழிவாக கருதாமல் நியாயப்படுத்தலும் முயற்சி செய்கிறோம். ஒரு உதாரணமாக சொல்லணும்னா மது அருந்துவது தவறு என்ற கருத்து நிலவிய இடத்தில் இன்று மது அருந்துவது அடிப்படை உரிமை என்ற வாதம் வலுப்பெற்று வருகிறது. எந்த மீடியாவில் வந்தாலும் ப்ரொஹிபிஷன் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு வாதம் வருகிற போது யாருமே அது தவறு, இட் இஸ் இன்கரெக்ட், இட் இஸ் நாட் குட் ஃபார் சொசைட்டி என்று யாரும் சொல்வதாக ஒரு இல்லை, வாதங்கள் இல்லை. அது பொருளாதார ரீதியிலான வாதங்கள் இருக்கின்றன, தனி மனித உரிமை என்கிற அடிப்படையிலான வாதங்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் ஒரு வாதம் வந்து ஒரு பெண் குறிப்பிட்டார், இது பெண்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக நீங்கள் மது விலக்கை கொண்டு வருவது என்பது ஆண் பெண் என்ற இரு பிரிவினரிடையே தேவையில்லாத ஒரு பிளவை ஏற்படுத்தும் முயற்சி. இப்படி கூட ஒரு வாதம் நான் பார்த்தது இருக்கிறது தொலைக்காட்சி. எவ்வளவு ஒரு மனத்தனமான வாதம் இருக்கிறதுல மனத்தனமான ஒரு வாதம் இருக்கும் எந்த மனத்தனமான வாதங்களுக்கு மீடியாவும் இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை நாம் தவறாக வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களை நாம் தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு வேற வழி இல்லை, மனத்தனமான வாதங்களை தான் முன்வைக்க வேண்டும். இதே விஷயத்தை
ராஜா எப்படி காண்கிறார் என்று நாம் பார்ப்போம். இது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்ட ஒன்று எழுதப்பட்ட 1971 தொழிற்சாராய கடைகளை திறக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசாங்கத்தை திமுக செயற்குழு ஏகமனதாக கேட்டுக் கொண்டிருக்கிறது. செயற்குழு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இதன்படி மது இலக்கிறத்தானதால் ஏலத்தில் அதிகமான தரும் ஏற்பட்டதன் மூலம் அரசாங்கம் கள்ளையும் சாராயத்தையும் விற்பனை செய்யும். ஏலத்தில் அதிகம் பணம் தர முன்வருபவர் மது விற்பதற்கு லைசன்ஸ் பெறுவார். 20 ஆண்டுகளுக்கு மீண்டும் கள்ளுக்கடை சாராயக்கடை என்று போர்டுகள் தமிழ்நாடுக்கும் தொங்க ஆரம்பிக்கும். நீண்ட பொருள் விளக்குகள் போட்டு அந்த கடைகள் அபாசப்படுத்த இந்த காட்சியை மீண்டும் தமிழ்நாடுகளிலும் காண்போமாயும் அது மிகவும் வேதனை புரியது. 1000 கணக்கான பெண்மக்கள் மதுவிலக்கு ரத்தாவை பற்றி 6 உயரம் அடைவார்கள். அவர்களோடு நான் துக்கப்படுகிறேன். தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கப்படுவது வாஸ்தவமே. கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதற்கு ஆயினும் இந்த போக்கு அதிகமாகிவிட்டாலும் கூட இதனால் எல்லா ஏழை மக்களும் பாதிக்கப்பட மாட்டார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை காரணம் காட்டி மதுவிலக்கை ரத்து செய்து ராஜ்யம் முழுவதிலும் உள்ள எல்லா மக்களுக்கும் மது அருந்தும் கொடிய சாரத்தை உண்டாக்குவது சிறிதும் நியாயமாகாது. வருமானம் ஒன்றை பற்றி மட்டும் அரசாங்கம் கவனம் செலுத்துவது தகாது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பதை எண்ணி சோசியலிஸ்டுகளும் மற்ற ஈஸ்டுகளும் வருந்துவதைப் போல குடும்ப பெண்பணிகள் கவலை உள்ளதில்லை. இத்தனை ஆண்டுகள் மூடியிருந்த கட்டுக்கடைகள் இப்போது திறக்கப் போவதை எண்ணியே அவர்கள் கவலை கொள்வார்கள். அதன் விளைவாக வறுமையும் ஒழுங்கீனமும் வளரப்போவதை உணர்ந்து இந்த குடும்பங்களில் தர்மங்களை ரட்சித்து வரும் கோடானு கோடி பெண்களின் மதம் பெண்மணிகள் மனம் வருந்த போகிறார்கள். கல்விக்கடைகளை திறப்பதால் வறுமை ஒழுங்கீனம் ஆகியவை வளர்ப்பதோடு சோசியலிஸ்டுகளின் லட்சியத்துக்கு மாறாமல் பொருளாதார ஏற்றத்தாழ்வும் அதிகமாகும். கல்விக்கடைகளை திறந்தால் என்ன, அதனால் எல்லோரையும் குடிக்குமாறு நிர்பந்தம் செய்வதாக போவதில்லை. மக்கள் குடிப்பதும் குடிக்காததும் அவர்களுடைய சுதந்திர விஷயம் என்று முதல் நம்பி வாதம் செய்யலாம். இது ஒரு பொய்யான வாதம். கோலை பண்டங்களின் கவர்ச்சி எத்தனை பொரியது என்று நாம் அறிவோம். உழைக்கிற மக்களின் கண்ணெதிரில் கள்ளுக்கடைகளை திறந்து வைப்பதை அவர்களை குடிப்பதற்கு தூண்டி நிர்பந்தம் செய்யும் வேலைதான். இதெல்லாம் ஒரு வலிமையா இந்த விஷயம் சொல்லவே முடியாது. இன்னைக்கு இது போன்ற வாதங்களை நாம் எதுவுமே பார்க்க முடியும். அதான் வருத்தக்கூடிய ஒரு விஷயம். இவ்வாறே முதல்வர் பிரதமர் அமைந்த ஜனாதிபதி யார் என்று பாராமல் வார்த்தை சாட்டைகளால் வாதங்களை வீழ்த்தி உண்மையை எடுத்துச் சொல்லும் கல்வெட்டுகள் அடங்கிய நூல் இது. 70-78 காலகட்டத்தின் இந்திய அரசியல் வரலாற்றின் ஒரு படப்பிடிப்பு. மனிதநேய சிந்தனையாளரின் நடைமுறை அரசியல் பொதுவாழ்வு சித்தாந்தம் இப்படி கூட சொல்லலாம். ராஜாஜி என்ற கடினமான லட்சியவாதிக்குள் விளங்கும் விலகிய மனத்தையும் அவ்வப்போது இது வெளிக்காட்டுகிறது. அதற்கான ஒரு உதாரணத்தை படித்து காட்டிட்டு நிறைவு செய்வதாக திட்டமிட்டிருக்கேன். ஆனால் இன்னும் 15 நிமிடங்கள் நேரம் இருக்கு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் முடிக்கிறபடி நான் முடிச்சிருக்கேன். கடைசியாக இது வாசிக்க போவது யாரை பற்றிய நினைக்கிறீர்கள்? இல்லையா பெரியார் ராஜாஜி காலமாவதற்குள் அவரை கடைசி சில நாட்களுக்கு அட்மிட் செய்திருந்தார்கள். அப்போது அவரை காண வந்தவர்கள் இளையராவ் ஒருவர். இளையராவுக்கும் ரொம்ப உடல்நிலை மோசமாக வீழ்ச்சியாக வந்தார். ராஜாஜி நினைவு இல்லாமல் இருந்தார். இளவரசம் கழிப்பதற்கான ஒரு சிக்கல் இருந்ததுனால கெட்டிக்கல் போட்டிருந்தாங்க. இதே வந்தார் 100 ஆஸ்பத்திரிகள் வந்த மாதிரி இருக்கு. அவர் வந்தார்
அதான் வெளியும் பேச முடியாது, இவனும் எதுவும் வாழ்ந்தாலும் பேசினானா. அந்த நேரத்துல அங்க இருக்க நான் இருக்க நேரத்துக்கு நான் ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுடைய கண்களில் என் சுட்டு கண்ணீர் வர என்னால் பார்க்க முடியும். இப்பொழுது மன வேறுபாடு இந்த பொங்கலை காமிச்சுக்கிறார், இப்பொழுது கொள்கை வேறுபாடு நிலவிய இது மனிதர்களிடையே இப்படிப்பட்ட ஒரு நேசம் இருக்க முடியும் என்பதை என்னால் அப்போது புரிந்து கொள்ள முடியும். இந்த தலையங்கத்தை 1971 அவர் எழுதிய அந்த தலையங்கத்தை படிக்கிற போது ரொம்ப உருக்கமாக இருக்கு. அந்த ஞாபகம் வந்து அப்படியே ஓதிக்கொண்டு வந்தது அந்த ஞாபகம். பெரியார் கீழ் நாயக்கர் பிறந்த வாரம் என்று விழா நடைபெறுகிறது. நாயக்கர் எனக்கு குரு அல்ல, நானும் அவருக்கு குரு அல்ல, ஆயினும் எங்களிடையே மாறாத அன்பு உண்டு என்பது பலருக்கு தெரியாது. அது எங்கள் இருவருக்கு தான் நன்றாக தெரியும். பரமாச்சாரியர் ஆதிசங்கரனை, பரமாச்சாரியர்கள் இந்த பரமாச்சாரியர் இல்ல, நான் சந்திரசேகரன் ஆதிசங்கரர், ஆதிசங்கரரை அவர் பிரசன்ன பௌத்தர் என்று சிலர் துவைத்த சம்பிரதாய பிராமணர்கள் சொல்வதுண்டு. அதே போல் நான் பெரியார் இந்தியராவை தச்சன்ன ஆஸ்திகர் என்று கருதுகிறேன். தச்சன்ன என்றால் வெளிப்படுத்தாமல் மறைந்து நிற்கும் என்று பொருள். கோயில்களில் போற்றப்படும் ஈஸ்வரனை பெரியார் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். ஆனால் அனைத்தையும் கடந்ததும் புலனுக்கு எட்டாததுமான ஒரு பொருள் உண்டு என்பதே பெரியார் உள்ளத்தில் மறைத்து நிற்கும் கருத்து என்பது என் உறுதி. என்னை பற்றி அவர் நினைப்பதும் நான் பகுத்தறிந்து பிரியன், உண்மையில் ஆஸ்திகன் அல்ல என்றே கூட இருக்கலாம். ஆஸ்திகன் என்றால் ஏமாந்தவன் என்பது அவர் கருத்து. சாஸ்திரமும் ஆஸ்திகத்தில் கொண்டு போய் விடுகிறது, பகுத்தறிவும் ஆஸ்திகத்தில் கொண்டு போய் விடுகிறது. மறை என்ற சொல்லும் கடவுள் என்று சொல்லும் தமிழ் மொழியில் மட்டுமே உள்ள சிறந்த சொற்கள். மறைந்து நிற்கும் பொருள் அனைத்தையும் கடந்து நிற்கும் பொருள். இதை சொல்லும் நூலுக்கு தமிழில் பெயர் மறை. இதற்கு ஈடான சொல் வேறு எந்த பாஷையிலும் இல்லை. ஈஸ்வரனுக்கு கடவுள் என்று தமிழ் சொல்லும் போதும் வேறு எந்த பாஷையிலும் இல்லை. தமிழில் பெருமை கொண்டால் மட்டும் போதாது. ஆதி தமிழரின் அறிவை பின்பற்றி தெய்வ பக்தர்கள் ஆவோமாக. இது வந்து அவர் பெரியாரை நோக்கி சொல்லாமல் சொன்னது. இது பலருக்கு பொருத்தமாக அமையக்கூடிய ஒரு பகுதி இது. பெரியார் ஒருமுறை கடவுள் மறுப்பு கோஷங்களை சுவரில் எழுதப் போகிறார் என்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய போலீஸ் மூலமாக தகவல் கிடைத்தது. அப்போது ராஜாஜி சென்னை மாகாணத்தில் முதல்ல அப்போது பிஎம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தார். அப்போது காவல்துறை அதிகாரிகள் அவரிடம் வந்து இந்த தகவலை தெரிவித்தார்கள். என்ன பண்ணுவாங்க, உடனே அரசு பண்ணிட்டாமா, என்ன பண்ணலாம், பிராமண எதிர்ப்பு எழுத போறாரு, கடவுள் மறுப்பு எழுத போறாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க. இது வந்து அவர் பேச கேட்டவர்கள் அவரை குறைய பேசி கேட்டது நான் உங்களுக்கு திரும்ப சொல்லுவேன், இதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு வயசானவர் ஏதாவது கீழே விழுந்து அடிப்பட்டு போறாரு, பக்கத்திலேயே இருந்து அவர் எழுதி முடிக்கிறதுக்கும் ஜனநாயக பண்பு எங்க பார்க்க முடியும். மனித பண்பு, ஜனநாயக பண்பு, அரசியல் பண்பு, ஆட்சி பண்பு எல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி பண்றவர் தமது நெருங்கிய நண்பர் ஆஸ்திகராக இருக்க வேண்டும் என்று விருப்பத்தி ரொம்ப நாசுக்கா ரொம்ப மனசுல ஒரு கனிவோட எழுதின ஒரு கடைசி தலைஞர். அது ஞான மார்க்கமும் பக்தி மார்க்கமும் வேறல்ல,
நல்லறிவு முதிர்ந்து மனத்தில் உறுதியாக நிலைப்படுகிற போது அதுவே ஞானமாகிறது. இந்த ஞானமே வாழ்க்கையில் ஒரு மெய்ப்பகுதியாக செயல்களை வெளிப்படுகிற போது அதுவே பக்தி ஆகிறது. முதிர்ந்த ஞானம் என்பதே பக்தி. பக்தி நிலைக்கு உயராத ஞானம் வெறும் வெளி பழக்கு தான். இரட்டின்சாவுடைய வார்த்தை கிருஷ்ணன் அந்த ஞானம் பக்தி இந்த மாதிரி விதமான ஞானமும் பக்தி அந்த அரசியல் மொழிக்கும் அந்த பொருளாதார அனுமதியையும் இணைகிற போது அது கிடைப்பது ஒரு அப்படிக்கற்ற சித்தாந்தம், அப்படிக்கற்ற தத்துவம், அப்படிக்கற்ற செயல்முறை. அவை அனைத்துக்கும் சாட்சி சொல்லி கொண்டு இந்த சிறுநீர் 122 பக்கங்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு 1600 சொல்லிய காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய விஷயம். பக்கத்தில் அவர் சொல்ல முடியாத அளவுக்கான ஒரு செறிவும் தொலைநோக்கும் சத்திய ஒளியும் அடங்கியது. இந்த வார்த்தையோடு நிறுத்திக் கொள்கிறேன். நான் இதுக்கு மேல சொல்வதற்கு அதிகம் இல்லை, வாசித்து தான் இது இருக்கு அனுபவிக்கிறேன். நன்றி.